இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம தனுஷ் அண்ணாவோட ராயன் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அஸ்வின் குமார் இருக்கிறாருல, இவரு வந்து ஒரு புதிய படத்தில் நடிக்க போறாரு. இந்த படத்துக்கான அபிஷியலான அப்டேட் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சித்தார்த் அண்ணாவோட 40th படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் எப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம அப்டேட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தலாம். நம்ம தனுஷ் அண்ணாவோட நடிப்புல அவரோட டேரக்ஷன்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உருவாக்குற படம் தான் வந்து ராயன். இந்த படம் நம்ம தனுஷ் அண்ணாவோட 50th படம். இந்த நிலையில இந்த ராயன் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, வர ஜூலை 16th, அதாவது வர செவ்வாய்க்கிழமை இந்த ராயன் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் வந்துட்டு வர ஜூலை 26th இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அஸ்வின் குமார் இருக்கிறாருல, இவரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துல இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்னா, நம்ம நரேன், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஷாமனெல்லாம் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்க போறாங்க. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஜய் ஆதிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்ண போறாரு. இந்த படத்துக்கான பூஜை எல்லாம் போட்டு இந்த படத்தை இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நொடிக்கு நொடி அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான மத்த அப்டேட்லாமே வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சித்தார்த் அண்ணாவோட 40th படத்தை நம்ம ஸ்ரீகணேஷ் வந்து டைரக்ட் பண்றாருல, இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற அப்டேட்டே இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்றாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமார் சார், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மீதா ரகுநாத், அதுக்கப்புறமா வந்துட்டு சாயித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இந்த படத்துல வந்து நடிக்க போறாங்க. நம்ம சித்தார்த் அண்ணாவோட 40th படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான மத்த அப்டேட் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.